Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து ரொம்ப பாப்புலரான எல்லாருடைய ஃபேவரட்டான ரசமலை குக்கீஸ் பண்ண போகிறோம். இது வந்து எக்லெஸ் வெர்ஷன்ஸ். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு தேவையான திங்ஸ்: மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், மில்க் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உப்பு 1/2 டீஸ்பூன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு விஸ்க் இல்லாட்டி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அது பிறகு வந்துட்டு ஒரு சீவ் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பாலில் 1 பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். 1/2 கப் உப்பு இல்லாத பட்டர் எடுத்துக்கணும். இது வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து 1 மணி நேரம் முன்னாடி எடுத்துருங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் சாதாரண எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி டால்டா சேர்த்துக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை 1/2 கப். இதெல்லாத்தையும் ஒரு மீடியம் ஸ்பீடில் 5 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி பேல் எல்லோ கலருக்கு வரணும், நல்லா ஃப்ளஃபி ஆகணும். ஸோ அதளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கலந்து வச்சுருக்க அந்த மாவு ஐட்டம் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு லோ ஸ்பீடில் ஃபியூ மினிட்ஸ் நல்லா அடிச்சுக்கோங்க. மொதல் வந்து அப்படி குறைக்குறன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம பால்லாம் சேர்க்கும் போது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம அடித்தா போதும். ஸோ இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இனிமேல் வந்துட்டு நான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் பிரைட்டான எல்லோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாலோட கொஞ்சோண்டு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு அது பிறகு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டோட்லி ஆப்ஷனல். இப்போ வந்து எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது, இல்லாட்டி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்சியில் வந்து நான் கொஞ்சோண்டி பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட் சேர்த்து பல்ஸ் மட்டும் கொடுத்து, ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி பிரேக் ஆகிடும். இப்போ இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையை உருட்டிட்டு லைட்டாக தப்பிக்கணும். ஸோ கிராக் இல்லாத மாதிரி வரும். இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு குக்கி ஷீட்டில் நான் பட்டர் பேப்பர் விரித்து வச்சுருக்கேன், அது மேலே நான் வைக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நெய் வந்துட்டு தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைங்க. இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ கிராக்கே ஆகாது. ஒருவேளை உங்கள் இது கிராக் ஆகுது அப்படின்னா கொஞ்சோண்டி பால் சேர்த்துக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நான் 180 டிகிரிசி இல்லாட்டி 350 ஃபாரன்ஹைட் அந்த டெம்பரேச்சரில் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் 12 மினிட்ஸ் பேக் பண்ணேன்னா எனக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகிடும். பாட்டம் மட்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்துருங்க. 10 மினிட்ஸ் கூல் ஆனதும் நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். See you next time with another cool recipe. Until then, bye bye.